இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து நிறைய வகையான மருத்துவம்னு சொன்னீங்க, அதில் அலோபதி ஒரு பெரிய டிவைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் கெமிக்கல் ட்ரக்ஸ், அதாவது ஒரு ரசாயன மருந்து கொடுத்து தான் உங்களை ஏதோ ஒரு பண்ணுவாங்க. இதில் வந்து இயற்கை மருத்துவத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அதாவது பேசிக்காக உடலில் இருக்கிற நச்சுப்ப கழிவுகளை நீக்கணும், அப்புறம் ஆக்சிஜனேஷன் நடக்கணும், மூணாவது கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் த்ரூ பிரெத், இதை பிராணயாமம் அந்த மாதிரி காரியத்தில் பண்ணுவாங்க, நாலாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. அண்டு இதில் வந்து பண்ண முடியுமானா, இதில் நாங்கள் க்ரானிக் டிசீசஸ் நீங்கள் தீர்க்க முடியாதுன்னு சொல்கிறது எல்லாத்தையும் கூட இந்த இயற்கை மருத்துவத்தில் நம்ம தீர்க்கிறோம். இன்னொன்று, இயற்கை மருத்துவத்துக்கு பெரிய பிரச்சனைனா பக்க விளைவு கிடையாது. அதாவது நீங்கள் எந்த ஒரு எந்த அலை இப்போ நம்ம மாடர்ன் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கெமிக்கலில் போட்டிங்கன்னா கெமிக்கல்ஸில் வந்து இவங்க தே கேனாட் கிளைம் டு கியூர், அதாவது தே கேன் ஒன்லி கிளைம் டு சப்ரஸ். இப்போ நீங்கள் ஒரு இங்கே வலி இருக்குது அப்படின்னு தோள்பட்டியில் வலின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயின் கில்லர் தான் கொடுப்பாங்க, மரக்கடிக்க தான் செய்வாங்க ஒழிய அவங்களால வந்து அதை எடுக்கலை, அதோட காசை நாங்கள் ரிமூவ் பண்ணல. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிங் டு த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம், ப்ரொஃபைல் ஆக்டிக்னு சொல்லுவாங்க. அதோட இங்கே என்ன இருக்கும், இங்கே இருந்துன்னா ஒன்று ரத்தம் ஒன்று ஓடலையாக இருக்கும், இல்லை ஒரு மசில் பசிக்கிருந்தால் பசிக்கிருக்கும், இல்லை ரத்த குழாயில் அடப்பு இருந்தால் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் இவங்க வந்து இயற்கை மருத்துவத்தில் வேறு மாதிரியாக பண்ணுவாங்க, ஒரு ஹீட் தெரப்பி கொடுப்பாங்க, இல்லை ஒரு மசாஜ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு எண்ணெய் போட்டு கொடுப்பாங்க. அப்போ வரும்போது என்னென்னா, அந்த ஒரு பத்து டியூப் அடைச்சிருக்குன்னு வச்சுங்க, அப்போ புழிஞ்சிட்டு விடும்போது பத்து தரம் வரும்போது எல்லாம் அடம்புறிஞ்சிடும். இது வந்து ரூட் காஸை எடுத்துரும். இதே நீங்கள் ஒரு மருந்தை போட்டு சப்ரஸ் பண்ணுறீங்க, ஒரு பெயின் கில்லர்னா இது ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதை இங்கே அழுத்துனீங்கன்னா இங்கே காட்டும், இங்கே அழுத்தீங்கன்னா இங்கே காட்டும். ஸோ இது சப்ரஸ் சம்திங், வேற ஒரு இடத்துல ஆப்ரேஷன், அதுதான் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும், பக்க விளைவுன்றது. அந்த மருந்துகளுக்கு உள்ள பக்க விளைவுகளை இல்லாத மருத்துவத்துக்கு பேர் இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கண்டிப்பா அருமையான ஒரு விளக்கம். ஏன்னா இயற்கை மருத்துவம்னால பின்விளைவுகள் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு நிறைய நேரம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற பயம் இப்ப இருக்கிற மக்களுக்கு வந்துருச்சுனே சொல்லலாம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பக்க விளைவுகள் இல்லைன்ற ஒரு எடுத்துக்காட்டோட விளக்கமும் கொடுத்தீங்க. கண்டிப்பா நாட்டு மருந்து கிடையாது, நல்லா தெரிஞ்சு இயற்கை மருத்துவத்தை மருந்தே கிடையாது, உணவே மருந்து, மருந்தே உணவு. ஃபுட் இஸ் தை மெடிசன், மெடிசன் இஸ் தை ஃபுட், இதுதான் இதோட பிரின்சிபல். இது வந்து இதுல மருந்தெல்லாம் கிடையாது. நீங்க வந்து கண்டு சித்தார் அதர் திங்ஸ், ஆனா சித்த மருந்துகளும் பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் சோர்ஸ், மெட்டல்ஸுக்கு போகாம சூரணம் பஸ்பம்ன்ற அந்த லெவலோட எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஆர் ஆல்சோ சயின்டிபிக், தே ஆல்சோ டோன்ட் ஹேவ் எனி சைடு எஃபெக்ட், அதுக்கும் பக்க விளைவுகள் கிடையாது. என்ன காரணம்னா எல்லாமே வெஜிடேட்டிவ் சோர்ஸ், நீங்கள் மரம் எடி மரம் செடி கொடிகள் எடுத்தது தான் மக்களுக்கு கொடுக்காது. ஏன்னா இயற்கை உங்களுக்கு அந்த எது சொல்லணும்னா இன்னும் இப்போ பெரிய விஷயம் அது. யூ கேன் கோ அஹெட் வித் இட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கை முறையில் மருந்தே இல்லாமல் நீங்கள் வந்து குணப்படுத்துறீங்கன்றது தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து குறிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி அப்படின்றது எல்லாருக்குமே வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதற்குமே மருந்தே இல்லாமல் எப்படி குணப்படுத்தக்கூடிய முறைகள் வந்து இயற்கை முறையில் வந்து இருக்கு? அதாவது தோல்வி இந்த மன அழுத்தம் ரத்த அழுத்தம் எதுக்கு அழுத்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் தான், மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். செகண்ட் வந்து ஃபுட் ரிலேட்டட், நிறைய உப்பு ஊறுகாய் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டாங்கன்னா பிளட் கொஞ்சம் திக் ஆகும். இட் இஸ் ஆல் வெரி ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம வந்து இதை காம்ப்ளிகேட் பண்ணி பெரிய இது பண்ணி பிபி 140, 180, 200 இது மாதிரி இல்லை, நீங்களாம் வந்து குவான்டிஃபை பண்ணும்போது பயமுறுத்தி பயம் காட்டி அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றீங்க. அந்த மருந்து ஒரு 4 வருஷம் ஆன பிறகு அதுக்கு ஒரு விளைவு வந்தது, அதுக்கப்புறம் அதை நிறுத்தவே முடியாமல் அதுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து இப்படியே மருந்து உள்ளே போயிடுவீங்க. இங்கே வந்து நீங்கள் எங்களுக்கு பார்க்கலாம், எங்களுக்கு பெரிய நிறுவனம், ஒரு 250 கொடுக்க கொண்ட ஒரு நிறுவனம், எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் 1வது 2வது இந்தியா பெஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா ஆயுஷ்மான் தான் வந்து நீங்கள் வந்து எங்கே போனாலும் நாங்கள் ஒன்றும் அதுக்காக தனி முயற்சியெல்லாம் எடுக்கிறது கிடையாது. எங்களுக்கு உலகெங்கிலும் இருந்து நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்து 40 நாள் தங்குறவங்க அவருக்கு பேஷண்ட் பார்க்கலாம், அமெரிக்கன் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. நல்லா நீங்கள் அந்த ரத்த அழுத்தம்லாம் பார்த்தீங்கன்னா 5 நாளில் கண்டிப்பாக போகும்போது மருந்தே இல்லை, அவர் எடுத்துன்னு மருந்து எடுத்திருந்தா கூட அந்த மருந்து இல்லாமல் போகும்போது கிளியராக இருக்கும். 5 நாள் 10 நாள் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிவியரிட்டி, பட் கண்டிப்பாக
புதுசா குணம் இருக்குது. இதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி. அப்ப எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போனவங்களே இதுல வந்து நோவ் ஏன்னா ஒரு பெரிய எக்ஸாஜரேஷன் ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையான விஷயம் இதுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர். எங்க ஆயுஷ்மான் சென்னைன்னு ஒரு யூடியூப் சேனலே இருக்கு, அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி டெஸ்ட் மாதிரி காசு கொடுத்து பேச வச்சதெல்லாம் கிடையாது. உண்மையாக அவங்க உணர்ந்து எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் பேசியிருப்பாங்க பார்க்கலாங்க. இதெல்லாம் ஈஸியாக பார்த்துட்டு நேரில் எல்லாருக்குமே நல்ல ஒரு வியப்பு வந்து இருக்கும். அதுமே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மாத்திரை போட்டாதான் தலைவலி சரியாகனா கூட ஆனது அப்படின்ற ஒரு எண்ணமே எல்லாருக்குமே வந்து இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக உடல் பருமன் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதற்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இயற்கை முறை வைத்தியத்தில் எளிமையான தீர்வு முறைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கம் முதல்ல கேட்டது சொல்லிடுறேன். மாத்திரை போட்டாதான் தீர்வு This is called a mind program, subconscious mind program. You are made to believe. அதாவது நீங்கள் காலம் ஒரு ஒரு 60, 70, 80 வருஷத்து காலகட்டத்தில் உங்களை நம்ப வைக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு காப்பியாக தலைவலி குடி, தலைவலி வந்தால் காப்பியை குடி, ஒரு குறிப்பிட்ட மாத்திரையை போட்டுக்கலாம், உடனே தலைவலி போடும். இதெல்லாம் வந்து எது மேட் டு பிலீவ். ஃப்ராங்க்லி ஜஸ்ட் நாட் தி காஃபி என்ன பண்ணுவாங்களா. இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் அதாவது ஒரு ஒரு வியாபார நிறுவனங்களோட ஒரு உத்தி, ஒன்று தடுக்கிறதுக்கோ ஒன்று தடுறதுக்கோ உங்களுக்காக சொல்கிறதான வழியா. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அதாவது கிரானிக் வேறு வழியே இல்லைன்றக்கா சில சில இருக்குது. அதுக்கு தேவையாக இருந்தால் மேபி இது தன் போது கஷ்டம். நான் கேட்குறேன், ஒரு 100 வருஷம் முன்னாடி உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா மருந்து கெமிக்கலாக சாப்பிட்டாரு, அவருக்கு முன்னாடி கெமிக்கலாக சாப்பிட்டாரு, கண்டிப்பாக கிடையாது. அதனால் மருந்து சாப்பிட்டு தான்றதெல்லாம் நீங்களாக உருவாக்கிட்டது. இன்னொன்று உங்கள் உடம்புக்கே உள்ள எதிர்ப்பு சக்தி ஒன்று இல்லை, அந்த எதிர்ப்பு சக்தியை நீங்கள் யூஸ் பண்ணுறதே விட்டுட்டோம் நம்ம. இப்போ ஒரு தலைவலி வந்தவொடனே மாத்திரை போட்டு அதை ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் பண்ணும்போது இதெல்லாம் கிவிங் யுவர் சான்ஸ் டு மெண்ட் இட் செல்ஃப். அதையே வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. உங்கள் யார் உடம்புக்கே ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டு, அது ஒரு எதிர்ப்பு சக்தியை யூஸ் பண்ணணும் எப்படி. ஓகே, அப்புறம் இந்த உடல் பருமன் கேட்டீங்க. உடல் பருமன்றது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய இஷ்யூ தான். அதாவது இது இப்போ ஒரு ஜாதின்ற ஒரு ப்ரொபோர்ஷனை எடுத்துக்கிட்டு இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் த சில்ட்ரன் பிலோ 18 ஆர் ஓபிஸ். நீ வளர்ந்த நாடு பணக்கார நாடுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம், கடைசியாக உங்கள் வீட்டு குழந்தைய உங்களால் வந்து கரெக்டாக வச்சுக்க முடியல. இதுதான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ். வேறு சோ மெனி ரீசன்ஸ். உணவு பழக்கம் வழக்கம்னு சொல்கிறத விட நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மாறுதல் இந்த பாடி பயோமாடிஃபைடு ஃபுட்ஸு எல்லாம் வந்து அவங்க அந்த சீக்கிரமாகவே ஹார்மோன் பேஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஊருக்கு இங்கே வந்துருக்குது. சீக்கிரத்தில் இதெல்லாம் நம்ம நிறுத்திடணும். நம்ம ஊர்லேயும் இயற்கை முறை சார்ந்து நடத்தோம்னா வியாதி இல்லாமல் இருக்கலாம். இந்த உடல் பருமனை பற்றி பார்க்கும்போது நேச்சுரலாக அந்த வேஸ்ட் ரிமூவல் ப்ராசஸ் நீங்கள் பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா பாட்டிக்கெல்லாம் கரெக்டாக தெரியும். ஒரு வாரமான வாரத்துக்கு ஒரு தான் விளக்கு நடத்தி எடுத்துருப்பாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு தான் வேலைக்கு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பர்ஜிங் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் த பாடிக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வந்த அப்புறம் ஒரு பொழுதுன்னு ஒன்று இருப்பாங்க, ஒரு விரதம்னு ஒன்று இருப்பாங்க, ஒரு ஒரு அமாவாசைக்கு ஒன்று, சூரிய கிரகணம் தங்கி ஒன்று, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இதை வந்து நீங்கள் காலகட்டத்தில் விட்டுட்டீங்க. பொம்பளை போனால் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேர்ந்த தலைவருங்க, ஆம்பளை போயினா சனிக்கிழமை போயிருங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் இருந்து இதெல்லாமே வேஸ்ட் பர்ஜிங் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி, டாக்ஸிக் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் விட்டு வந்துட்டோம், கூற வந்துட்டோம், எல்லாத்துக்கும் உடனே இன்ஸ்டன்ட் வரும்போது இதோட பக்கவழி தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த உடல் பருமனும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். நான் பார்க்குறதுல எங்களால் வந்து பாருங்கள், நாங்கள் வாரம் ஒரு 5 நாள் பேக்கேஜ்னு ஒரு 7 நாள் இந்த ஜூஸ் ஃபாஸ்டிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 5 நாள் 7 நாளில் வந்து 4 to 5 days 6 days குறையுது. அனாவசியம் பார்க்கலாம். உடனே சார் 6 நாள் 5 நாளில் உடனே இவ்வளோ குறையலாமா அப்படின்னா வேஸ்ட்டு போனால் தப்பு இல்லை. பாருங்க, எங்களுக்கு கொலான் கிளென்சிங்னு ஒன்று இருக்கும், குடல் கழிவு நீக்கு சிகிச்சை. பெருங்குடலில் தான் வந்து நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன் நடக்கும். நீங்கள் அந்த பெருங்குடலில் எங்களுக்கு ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கோம். 2.5 கிலோ அதில் விட்டு அதில் எடுத்துக்கிறான் வேஸ்ட்டு, ஏஜ் ஓல்டு வேஸ்ட். அது போனால் என்ன உங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது அது போன உடனே உங்களுக்கு அதர் சைடில் இருக்க அன்வான்ட் திங்ஸ்லாம் இருக்கும். நேச்சுரலி வி ஆர் ஏபிள் டு ரிமூவ். இட்ஸ் ரிசல்ட் ஓரியன்ட் சொல்லலாம். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகரிக்கணும்னு நினைச்சாலும் வந்து வாய்ப்புகள் வந்து ரெண்டுமே இப்படி தான். அதாவது இப்போ நேச்சுரலாக வந்தால் நீங்கள் இந்த வயசில் இந்த இது ரெண்டு ப்ரீசெட்டாக ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம மீறும்போது தான் எடை கம்மின்னு ஒன்று சொல்கிறீங்க, நம்ம இது குறைஞ்சி இப்படி அதிகப்படுத்து சொல்கிறீங்க.
பட் நீங்க அந்த நாம்ஸ்ல நடந்தா யூஆர் ஃபிட்னு நினைக்கணும். இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். நீங்க உடல் நல்லா பார்த்துங்க, எங்ககிட்ட பிபி ஜாஸ்தி இருக்கிறவங்க வருவாங்கன்றா, அதுக்காக கம்மியா இருக்கிறவங்க இன்னும் கம்மி ஆயிடுவாங்களா சார்னா கிடையாது, ரேஷனலைஸ் ஆகும். லைக்வைஸ் வெயிட் லாஸ்ல வர்றவங்க, வி ஆர் ஓன்லி மாடிஃபைங் த லைஃப் ஸ்டைல், அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்திரம், உணவை மாத்திரம். அங்கே இருக்கும்போது நீங்கள் அங்கே தங்கி தான் பண்ணிக்க முடியும் இந்த ப்ரோக்ராம், இது வந்து நீங்கள் வந்து இப்போ போகிறதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வேணால் சப்போர்ட்டிங்ஸ் வேணால் அந்த மாதிரி கொடுப்பாங்களோடய வந்து போகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். தங்கி பண்ணும்போது காலத்தால 6 மணிக்கு எழுப்புவாங்க, நீங்கள் எழுந்தே போகிற கிடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு நாளைக்கு 3 தடவை யோகா பயிற்சி கொடுப்பாங்க. அப்புறம் நீச்சல் குளத்தில் ஒரு யோகா பயிற்சி கொடுப்பாங்க. அப்புறம் எஃப்ஐஆர் தருக்குன்னு ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுப்பாங்க. இதெல்லாம் அப்படி பண்ணும்போது இந்த வேஸ்ட் இதாகும் போது பார்த்தீங்கன்னா மனுஷால் அப்படியே எங்ககிட்ட விவிஐபிஸ் கிளைண்ட்ஸ் பெரிய 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 ஆளுங்க வருவாங்க, அப்படியே லைட்டாக பறக்கிற மாதிரி இருக்குது. அது அந்த உடலில் இருக்க கழிவு போயிட்டு அதுதானே பாதி வாதி போயிடும். இந்த நீரழிவு நோயை பற்றி நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல. கேட்க பார்த்தீங்கன்னா 100 யூனிட் இன்சுலின் எடுக்கிற ஆள் கூட எங்ககிட்ட வந்து ஒரு 7 நாளில் 10 நாளில் இன்சுலினே இல்லாமல் போவாங்க. 20 மாத்திரை எடுத்துனப்போ 2 பேரும் சத்து மாத்திரையோடு போவாங்க. ஏன்னா நம்பவே முடியாது. ஆனால் குவான்டிஃபைடு ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு இன்னொன்று நேச்சுரோபதின்னு சொன்னால் ஒரு தப்பான அபிப்பிராயம், இயற்கை மருத்துவம்னா ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது காரணம். இன்ஃபேக்ட் உங்களுக்கே வந்து அந்த ஒரு அபிப்பிராயம் உள்ளே இருக்குது ஆரம்பத்தில் பார்த்தேன். இல்லை ஏன்னு கேட்டேன்னா நீங்கள் இப்போலாம் நேர்கள் நினைக்கிறாங்கன்னு. அது காரணம் என்னென்னா இயற்கை வைத்தியம்னா என்னமோ ஒரு பழமையான ஒரு கொட்டா வாழைப்பழம் தேங்காய் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அது நம்ம நாட்டு முறைன்ற ஒரு எண்ணமே இப்போ போயிடும் கிடையாது. அதனால சொல்கிறேன், யோகா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலிஃபோர்னியா தான் யோகா ஆகணும். நீங்கள் யோகா வந்த நாட்டில் யோகா பண்ணல, அமெரிக்காவில் போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 யோகா சென்டர் வரும். ஸோ இதுனா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட நல்லது நன்மைகளை எடுத்துக்கிட்டாங்க, நம்ம கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டோம். பட் இயற்கை மருத்துவம்னு நான் சொல்கிறேன், வெரி சயின்டிஃபிக் வாட் வி ப்ராக்டிஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் மெடிசனுக்கு இயற்கை மருத்துவம் என்ன அது இருக்குன்னா குவான்டிஃபிகேஷன் இருக்காது. நீங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, மழை காலத்தில் பண்ணவங்கெல்லாம் வந்த தோட்டம் நல்லா ஆகிட்டேன் இருப்போம், இல்லை நீங்களாம் நல்லா ஆகிட்டாங்க டாக்டர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிடுங்க. இதை அளந்து சொல்கிறதுக்கு இல்லை. அதே ஒரு இவங்ககிட்ட மாடர்ன் மெடிசன் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவார், பிபின்னா 120, 70, 140, 80 அந்த மாதிரி சொல்லி குவான்டிஃபை பண்ணுவார். சுகராக 110, 180, 250, 350 சொல்லும்போது சரி இப்படி வந்தால் இப்படி போனோம். அந்த குவான்டிஃபிகேஷன் இல்லாதனால தான் இயற்கை மருத்துவம் பழமை ஒரு என்னமோ ஒரு ஒதுக்கப்பட்ட அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து எந்த பான் பார் வித் த டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த கண்ட்ரி டெல்லியோ வி குவான்டிஃபை. இன்னும் சொல்ல போனால் உங்கள் மாறதாக கூட டெய்லி எடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு டெய்லி ஒரு 10 பேராமீட்டர் எடுப்போம். சுகர் காரணம்னா வந்தால் ஏற்று எவ்வளோ உங்கள் சுகர் வந்து எவ்வளோ இப்போ இருக்கிறீங்க எவ்வளோ எப்படி போகிறீங்க, போகும்போது நீங்கள் மனசில் ஆகாவோன்னு சொன்னால் கூட அது எண்டாவது ரிப்போர்ட்டில் கிளியராக கொடுப்பான். இந்த மாதிரி பார்க்கும் நீ இந்த பிபி வரும்போது இவ்வளோ இருந்தது, போகும்போது இவ்வளோ இருக்குது, எடை இவ்வளோவில் வந்தீங்க, எடை இவ்வளோவில் போகிறீங்க, எவ்ரி திங் வில் பி குவான்டிஃபை. சுகர் இவ்வளோ இருந்தால் இப்போ நீங்கள் வரும்போது 3 மாத்திரை சாப்பிட்டீங்க, இன்றைக்கி 3 மாத்திரை தான் சாப்பிட்றீங்க. அதுக்காக நாங்கள் பைத்தியகாரத்தனமாக எடுத்துரு எல்லா மாத்திரையும் விட்டுருங்க அப்புறம் வந்து சொல்ல மாட்டோம். வெரி சயின்டிஃபிக் அப்ரோச் டுவர்ட்ஸ் யூனோ க்யூரிங் த பர்சன் இட் இஸ் பாசிபிள். என்ன ஒன்று இவங்க போய் அதை ஃபாலோ பண்ணணும் போது திருப்பியும் கொஞ்சம் ஒரு 6 மாதத்தில் வர வேண்டியதாக வருமோ இல்லையா. மற்றபடி இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். எங்களுக்கு ஃபாரின்லலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ அழகாக எனக்கு பண்ணோம். நாங்கள் செஞ்சு சில விஷயம்லாம் வந்து மாடர்ன் மருத்துவத்தில் முடியாதுன்னு சொல்கிற கேஸெல்லாம் நாங்கள் இதால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்பாடு முடியும். அதாவது கிட்னி பேஷண்ட்டுன்னு வச்சு கிரியாட்டின் வந்து 9க்கு மேலே போயிடுச்சுன்னா டயாலிசிஸ் தான் அப்படின்ற ஒரு இட்ஸ் அ மைண்ட் செட். 8க்கு மேலே போனாலே உங்கள் டாக்டர் டயாலிசிஸ் எழுதிடுவாங்க. டயாலிசிஸுக்கு ஒரு பொறுமையான ஒரு ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை ரத்தத்தை கழுவி உள்ளே ஏற்றி பண்ணோன்னா கிட்னி ஃபெயில் ஆனால் அப்படி தான் பண்ணுன்றது ஒரு இது இருந்தாலும் நாங்கள் பார்த்த வரைக்கும் 9.8 எல்லாம் வந்தவங்களாம் ரிவர்ஸ் பண்ணி நாங்கள் 9 to 1.4 நார்மல் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியுது. 62 வயசு 63 வயசில் கூட ரிவர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுது. பட் இது என்னென்னா நீங்களும் ஒரு நம்பிக்கை வச்சு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நாங்கள் பண்ணுற இன்னொன்று 2 கை சேர்ந்தது தான் சத்தம் வரும். அந்த மாதிரி சம்திங் எங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்காக இருக்கும். உங்களை வந்து ஒரு மூடத்தனமாக மூர்க்கத்தனமாக இதை மாற்று அதை மாற்றலாம் சொல்ல மாட்டோம். ஸ்லோவாக நீங்கள் 4 மாத்திரை சாப்பிட்றீங்களா இதை எடுக்கலாம் எடுத்துனா அந்த பேராமீட்டர் குறைஞ்ச உடனே அதை எடுப்போம். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா கொடுக்க முடியுது. அது மாத்திரம் இன்னும் நிறைய கேன்சர்ஸ் நாங்கள்
பிரெயின் டியூமர்ஸ் எல்லாம் வந்து நாள் குறித்து அனுப்பிச்சிடுவான். சரி நான் க்யூர் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். பட்டு பிரெயின் டியூமர்னு சொல்லி இனிமேல் உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது, டீம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி அனுப்பி நாலு நாள் அப்படின்னு சொல்லி வச்சு அனுப்பிச்சவர். அதே மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சு அவருக்கு. நாங்கள் எடுத்து பண்ணுறது இப்போ 100 நாள், இப்போ அவர் கூட பார்த்துட்டு வேற வருமா, இங்கே மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு ஊரில் நாங்கள் எடுத்து இப்போ இன்னைக்கு 100 நாள் தாண்டி இன்னைக்கு அவர் வயல் வேலைகள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து முடியும், இயற்கை மருத்துவத்தால் நிறைய சாதிக்க முடியும், சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர் பார்த்துட்டு. மக்கள் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. சரண்யா. கேளுங்க உங்க கேள்வியை மருத்துவரிடம். கேளுங்கம்மா. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எங்க அம்மாக்கு ஒரு 4 மாசமா அலர்ஜி மாதிரி. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. ரிங்கிட்டு, அப்படியே குண்டு குண்டா ரிங்கிட்டு அலர்ஜி மாரி ஆயிட்டு. மீன் கறி எதுவுமே சாப்பிட கூடாது சொன்னாங்களாம் டாக்டர், ஆனா சரியே ஆக மாட்டு. இல்லம்மா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பண்ணலாம். அதான் சொல்கிறேன், உடலில் வந்து தேவையற்ற அந்த நச்சு பொருட்கள் கழிவுகள் இருக்கிறதுனால பண்ணுறது. இது இயற்கை மருத்துவத்தில் நம்ம பண்ண முடியும். இது தூரத்துலேருந்து நான் ஏன்னா உங்கள் ஸ்கின்னையும் பார்க்கல அவங்களையும் பார்க்கல, பட் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். எங்கக்கிட்ட அந்த சொரியாசிஸ் இதில் வருவாங்க ஒருத்தர், தோல் பிஞ்சு ரத்தம் வந்து வரும். நீங்கள் இப்போ நினைப்பீங்க என்னடா ஒரு மூலிகையில் போயோ இல்லை ஒரு நேச்சுரலாக பண்ணுற க்யூரில் வந்து இதுக்கெல்லாம் க்யூர் பண்ண முடியுமான்னு. நீங்கள் நம்பினா தான் இது வந்து நான் வந்து ஏன்னா ஆயிரக்கணக்கான பேரை பார்த்தோம், அதனால் சொல்கிறேன். ஒரு லேடி மலேசியாலேருந்து வந்திருந்தாங்க, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக வந்தாங்க. 32 வயசு, உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க புருஷன் கூட குடும்ப வாழ்க்கை எப்படி நடக்கும். அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளில் என்கிட்ட அந்த வீடியோவை வந்து நாங்கள் அந்த யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் பாருங்கள், ரியல், எந்த ஒரு பொய் கலப்பும் கிடையாது, அப்படியே பக்காவாக பண்ண முடியும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் அம்மாவை வர சொல்லுங்கள். எங்களுக்கு வடப்பழனியில் ஒரு கிளினிக் இருக்குது, இதில் குண்டத்தூரில் பெரிய சென்டர் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். நேரில் நம்ம அதுக்கான ரொம்ப சிம்பிளாக இங்கே வந்து ரொம்ப விலை இது பணமும் நிறைய வாங்க மாட்டாங்க, நியாயமான ஒரு தீர்வு கொடுக்க முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தீராத தீர்வு இல்லாத நோய்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீர்வு இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அது குறிப்பாக வந்து நிறைய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீரழிவு நோயெல்லாம் எடுத்துக்கும்போது வந்து அது வந்து ஒரு பரம்பரையாகவே வரக்கூடிய நோய், அது அப்பா கொடுத்த சொத்து மாதிரியே வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அது கருதப்படுது. இந்த மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய நோய்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறை வைத்தியத்தில் எந்த அளவுக்கு எளிமையான தீர்வுகள்லாம் இருக்கு அப்படின்ற விளக்கம் ஏற்படுத்தாங்க. அது இதில் பரம்பரை நோயின்றது எதுவுமே சிலது ஜெனட்டிக்னு சொல்லுவாங்கம்மா, அதாவது இப்போ வர்றது இதெல்லாம் தேர் மேபி. அதாவது நீங்கள் இந்த மாடர்ன் மெடிசனே பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஏற்றுக்கிட்டோம், இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னொன்று ஒரு இன்ஸ்டன்ட் தீர்வு, இப்படி போனீங்கன்னா ஒரு வழி மறைக்க வச்சிடும்ன்றது. பட் அதுலேயே வந்து க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. டாக்டர் ஹெக்டேன் ஒருத்தர் இருக்கிறார், எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் பத்மபூஷன் எல்லாம் வாங்கினவர். அவர் சொல்லுவார், நீங்கள் ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னா அதாவது நீங்கள் உங்கள் சைதுக்காக பேசுகிறீங்க, அவங்க சயின்ஸ்லேருந்து பேசுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிசனே வந்து மருந்து கம்பெனிகளால் நடத்தப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மருந்து கம்பெனி வந்து உங்களை ஒன்று நம்ப வைக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ண வைக்கும்போது அதனால தான் நீங்கள் இதை நோக்கி போகிறீங்க. நீரழிவுன்றது எஸ் இட் இஸ் அ ரிஸ்கிங் கான்ஜெனிட்டல், உங்கள் வரலாம் இப்போ அப்பா இல்லை அம்மா இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. பட்டு வெதர் இட் இஸ் பாசிபிள், அதாவது அப்ரோச், டைப் 2 டயபிட்டிஸ்னு வந்த உடனே நம்ம எங்கே சாதாரணமாக எங்கள் இதில் வந்து ஒரு மேனேஜ் பண்ணிடலாம். அதாவது ஃபுட்டு அண்ட் பாடி எக்ஸசைஸு இந்த நடைப்பயிற்சி அதில் இதுலேயே வந்து மேனேஜ் பண்ணிடலாம். நியாயமாக முறையாக நல்ல மருத்துவராக இருந்தால், மனசாட்சி வீரர்கள்லாம் வேலை செய்கிறவராக இருந்தால் முதல் 10 வருஷம் வந்து இவர் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் டைப் 2 டயபிட்டிஸ். ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணுவாங்க, போன உடனே ஒரு 500 mg ஒரு மாத்திரை போடுவாங்க, ஒரு 2 சைடு கூட ஒரு மாத்திரை போட்டுருவாங்க. இது வந்து இட் வில் லீட் இன் டு மோர் அண்ட் மோர் ப்ராப்ளம். 500 முதல்ல கேட்கும், அப்புறம் 1000 mg ஆகும், 3 வருஷம் 4 வருஷம் போனோம்னா இன்சுலின் போட்டுக்கணும். இதை வந்து ஒரு ப்ராக்ரஷனாக இது வந்து ஒரு நியாயப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம். நான் உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்குறோம், பெரிய பெரிய ஆளுங்க அதாவது இது ஏதோ படிக்காதவங்க இப்போ இது மாதிரிலாம் வந்து சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் அந்த இதில் பார்க்கலாம், யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ஒரு சிங்கப்பூரில் வந்திருப்பார், 288 ஃபாஸ்டிங் இருக்கும், ஒரு 10 வருஷமாக மெட்ஃபார்மின் எடுத்து நடப்பார். ஒரு எங்ககிட்ட வந்து 10 நாள் மருந்து இல்லாமல் வெறும் இந்த இதில் போகும்போது 93 ஃபாஸ்டிங் சுகர்னு வந்துடும், அது ஐயோ சாமின்னு சொல்லிட்டு போவார். இது வந்து நீங்கள் நான் அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் இது தெரியும். ஏன்னா சில இதெல்லாம் வந்து எப்படின்னா டயபிட்டிஸ் கேனாட் பி கியூர்ட் அப்படின்ற ஒரு லாஜிக் ஹஸ் பின் ஃபிக்ஸ்ட் இன் டு த மைண்ட்.
நான் எதையோ ஒன்று சொன்னால் ஓ இவர் க்யூர்னு ஒன்று சொல்கிறாரா, ரொம்ப உலகத்தையே மாற்றி போட்டுற மாதிரி வாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு யூ கேன் கெட் அ பெட்டர் லைஃப். அதாவது இன்னொன்று சொல்லுவோம், க்யூர்ன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. அட் எண்ட் ஆஃப் தி டே யூனோ பெட்டர் யூனோ வே ஆஃப் லிவிங் ஆர் வாட் யூ சே குவாலிட்டி ஆஃப் லிவிங் கொடுக்க முடியும் எங்களால். நீங்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுன்னு எடுத்தீங்க, இல்லை ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுன்னு எடுத்தீங்க, அவருக்கு 50 மினிட் தண்ணி தான் குடிக்கலாம், 100 மினிட் தண்ணி தான் குடிக்கலாம்னு வாங்க. எங்கள் இடத்துல வரும்போது அந்த மனுஷனுக்கு 1 லிட்டரா தண்ணியை குடிக்க முடிஞ்சு எந்த இதெல்லாம் கழிவை நீக்க முடிஞ்சதுன்னா அவருக்கு நான் சாமி. ஏன்னா அவருக்கு அந்த தண்ணியே கிடைக்காது, நீங்கள் உங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு வியாதிக்கு ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறத வி கேன் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லிவிங். அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியறதே வந்து ஒரு பெரிய கியூர். தொடர்ந்து பேசலாம் இடைவேளை, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வந்து பாத்தீங்கன்னா மாத்திரைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய நேரங்களுக்கு இதனாலையும் எனக்கு வேற ஒரு நோய் வந்தது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. சிறிய சிறிய பக்க விளைவுகளும் பார்க்க முடியுது. அதை பற்றி நம்மளுடைய கருத்து சொல்றது எனக்கு மாத்திரை மருந்து எஸ் சாப்பிட்றோம் வார்த்தை இத்தனை காலம். இப்போ எப்படி வந்து இன்னைக்கு பழகிட்டீங்க, ஓகே யூ ஆர் யூஸ் டு சம் மெடிசன். நீங்கள் ஒரு மாத்திரை போட்டால் தான் சொல்கிறோம், நம்ம சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு தலைவலியாக இதை போட்டு 2 போடுன்னு 4 போடு இதெல்லாம் பழகிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தேரியாக இருக்குது. இதை வந்து MBBS டாக்டர் சொல்லும்போது இன்னும் வேலிடாக இருக்குது. எப்படின்னா அந்த இவர் சொன்ன இல்லையா டாக்டர் ஹெண்டன் அவர் சொல்லுவார், ஃபஸ்ட்டு மாத்திரையை போடுறீங்க, மாத்திரை போயிடுச்சு, யூ ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ். நீங்கள் உடம்பே வந்து மேடப் ஆஃப் செல்ஸ், ஓகேவா. இந்த செல் ஈச் அண்ட் எவ்ரி செல் ஹேஸ் அ லைஃப் லைஃப்பு, அதுக்கு ஒரு எக்ஸ்க்ரீஷன், இது எல்லாமே ப்ராசஸ் ஒன்று உண்டு, ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நடக்கும். ஸோ இட் ஹேஸ் யூனோ ரிவன் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா ஒரு மாத்திரையை போடுறீங்க, மாத்திரை போட்ட உடனே இட்ஸ் மேடப் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் சிந்தட்டிக்ஸ். போட்ட உடனே இங்கே நாக்கில் இருக்கிற அந்த சில லைசின் அது மாதிரி வேறு வேறு இது கூட சேர்ந்த உடனே அந்த செல் வந்து உணர்மா என்னன்ட்டு, இது வந்து எனக்கு என்னோட இது கிடையாது, ஏன்னா எங்கள் ஜினோமில் இல்லை. அதாவது ஜினோம் மீன்ஸ் டிஎன்ஏல கிடையாது. அதாவது உங்கள் தாத்தாவுக்கு முந்தின தாத்தா, பெரிய தாத்தா சாப்பிடல, அதுக்கு முந்தின தாத்தா சாப்பிடல, அதுக்கு முந்தின பாட்டு சாப்பிடும். அப்போது இது போட்ட உடனே என்ன பண்ணுமா, திஸ் இஸ் ஏலியன், இது வந்து பாய்சன் விஷம் அப்படின்னு சொல்லுமா. இது விஷம் தன்ன உடனே உடனே என்ன பண்ணுவா, இன்ஸ்டண்ட்டாக லிவருக்கு தான் போகும். மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர்லன்னு சொன்னாங்க, செகண்ட் செமஸ்டரில் படிப்பாங்கன்னா ரூட் ஆஃப் ஃபஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் ஆஃப் ஃபஸ்ட் பாஸ்னா மருந்து எப்படி உடம்புள்ள போகுதுன்னா லிவர்னு சொல்லி வரும்போது பார்த்தா அந்த 98% தள்ளிட்டு 2% தான் உள்ள தள்ளுவோம். விஷம்னு தெரிஞ்சால் எப்படி உங்கள் உடம்பு எடுத்துக்கலாம். அதே இயற்கை மருத்துவத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வைத்தியம் ஒரு இயற்கையான ஒரு மூலிகை சாப்பாடு ஒன்று போட்ட உடனே நாக்கில் கலந்த உடனே யுவர் செல் இஸ் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் இட், இது எங்கள் தாத்தாவும் தாத்தா சாப்பிட்டாரு, இந்த இதுக்கு இதுக்கு சரியாகும். ஏன்னா எனி மாடிஃபிகேஷன் விச் ஹேஸ் டேக் பிளேஸ், இட் வில் டேக் அட்லீஸ்ட் 4 generations. ஒருவேளை இந்த நீங்கள் சாப்பிட்றது கெமிக்கல் மருந்தெல்லாம் 4-5 தலைமுறைக்கு அப்புறம் என்ன உடம்பு ஏற்றுக்குமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இது ஏலியன் தான். ஏன்னா 80 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 90 வருஷம் முன்னாடி வந்து நீங்கள் ஒன்றும் மாத்திரை மருந்தில் இப்படி ஒன்றும் வெட்டி கிட்டி எல்லாம் ஒன்றும் பண்ணல, இயற்கையாக தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ தான் வந்து யூ ஹவ் டேர்ன் டுவர்ட்ஸ் கெமிக்கல் 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 அண்ட் இட் இஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். இட்ஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ். ஸோ யூ ஆர் மேட் டு பிலீவ் சோ மெனி திங்ஸ். அதனால் இந்த மாத்திரைன்னு சொல்லும்போது ஒரு சிரிப்பான விஷயம் தான் இருக்குது. சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், பட் இதை வந்து ஒத்துக்கிற MBBS MD பெரிய FRCS வேர்ல்டில் பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து இது ஒரு கட்டாயமாக போச்சு. ஆனால் இயற்கையாக வரும்போது அந்த ரெக்கக்னிஷன் அண்டு அது பாருங்கள், நான் சொல்கிறேன் உணர்ந்து சொல்கிறேன், நான் வந்து ஒரு பரம்பரை ஏன்னா நான் வந்து பெருமை சித்த வயதெல்லாம் பெருமைலாம் பட்டுக்கெல்லாம் நான் விருப்பப்படல, கடிதம் கிடையாது. ஆனால் கண் கூட எங்கிட்ட கீழே ஒரு 10 டாக்டர் இருக்கிறாங்க, நாங்கள் பார்க்கும்போது நான் அந்த விளைவுகளை பார்த்துருக்குறேன். நீங்கள் தீர்க்க முடியாத யாருன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, லேடிஸ் கேட்டிருக்கீங்க, PCOD PCOS ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி 70% பெண்கள் இளம் பெண்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம உடனே லைஃப் ஸ்டைல் அது இதெல்லாம் சொல்லுவோம். எஸ் இட் இஸ் ஆல் தேர், பட்டு நம்மளாக விலை கொடுத்து வாங்குறதான் இதெல்லாம் பண்ணிக்கிறது. அப்புறம் நீங்கள் ஃபைப்ராய்டுன்னு வரும்போது இது அறுப்பு தான் ஆகணும், எண்டோமெட்ராய்ட்னா அறுப்பு தான் ஆகணும், அட்லீஸ்ட் டியூபெக்டமி வேசக்டமி என்னென்னவோ சொல்லுவாங்க. பட் லெட் டெல்யூ, சி ஐ டோன்ட் ஆர்கியூ வித் தோஸ் திங், பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கண் கூட பார்க்குறேங்க 9.5 cm 8.5 cm இவ்வளோ பெரிய பந்து உள்ள இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து லேடிஸு 40 இயர்ஸ் 42 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது நான் பார்ப்போம்.
சுத்தமா கரைஞ்சு நாங்க ரிப்போர்ட் பண்ணுவோம். நான் என்ன சொன்னேன், சயின்டிபிக் குவான்டிபிகேஷன் இருக்கும் எங்களுக்கு சொன்னேன். நம்ம பார்ப்போம், முதல்ல வரும்போது அவங்க ரிப்போர்ட் எடுத்துன்னு வருவாங்க. அதில் ரைட் ஓவரேஜ் 9.5 சிஎம், லெஃப்ட் ஓவரேஜ் 8.2 சிஎம், இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துன்னு வருவாங்க. நம்மளும் வந்து ஏதாவது பொய்யான ஹோப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம். பார்ப்போம் நம்ம எல்லாம் பண்ணுறோம், நம்ம எப்படி பண்ணுறோன்ற மெத்தட் அவங்களுக்கு சொல்லுவோம். அதாவது வாட் யூ சே, டேக் அ இன்ஃபார்ம் டெசிஷன், உங்களுக்கு உணர்த்தப்படுத்தப்பட்ட யூ டேக் அ டெசிஷன், நீங்கள் தான் எடுப்பீங்க. ஆனால் பண்ணும்போது நான் பார்க்குறேன், 21 நாள் கழிச்செல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், 8 சென்டிமீட்டர்லாம் கரைஞ்சி போனீங்களா, அடுத்த ரிப்போர்ட் எடுத்துன்னு வருவாங்க, 0 ரைட் ஓவரேஜில் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நேரில் பார்த்து அனுபவிச்சு அப்போ அவங்க போய் சொல்லி வர்றவங்க வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க எங்களுக்கு, அந்த மாதிரி தான் வரும். இட் வில் டேக் டைம். இப்போது மாடர்ன் மெடிசனுக்கு நிறைய டாக்டர்ஸ், நிறைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், நல்லா குணப்படுத்தக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டதுனால அவங்கள ஒத்துக்கிறீங்க, எடுத்துக்கிட்டீங்க. இதில் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்காக பண்ண சீரியஸாக முடியாதுன்னு சொல்கிற விஷயம், கேன்சர் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கேன்சர்லாம் நம்ம எனக்கு தெரிஞ்சு ரிவர்சல் பார்க்க முடியாது. நான் வந்து ஒரு பெரிய மருத்துவமனையோட லேப் ரிப்போர்ட்டு கொடுப்பேன், நீங்கள் வேணால் பாருங்கள். 143 PSA கவுண்ட் இருக்கும், என்கிட்ட வந்து 10 PSA, நான் சார் 4 கிலோ போனால் கேன்சரே இல்லை. ஐ கேன் ஷோ யூ த ரிப்போர்ட்ஸ் பாரு. வெளிநாடுலேருந்து வந்து பார்த்து குவான்டிஃபிகேஷன் நான் எப்பவுமே யார் வேணால் கிளைம் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் நிறைய டாக்டருங்க பேசுகிறாங்க, நான் அந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் வரல. பியோர் சயின்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து குவான்டிஃபைட். என்னால் வந்து 100, 110 வளர்ந்ததுன்னு ஒத்துக்க முடியும், 90 குறைஞ்சதுன்னு ஒத்துக்க முடியும். இதுக்குள்ள வரைமுறைக்குள்ளேயே நீங்கள் தீர்வு கொடுக்க முடியும். இயற்கை மருத்துவ கண்டிப்பாக வந்து இந்த தீர்வு இருக்குது. எல்லாம் ஒரு 28 வியாதிங்க க்ரானிக் டிசீஸஸ் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். இட் கெட்டிங் ஃபெனாமினல் ரிசல்ட்ஸ். வணக்கம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க. இது வந்து உணவுல மாத்திரமே வந்து இது இல்லை. நான் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். பிசிஓடி பிசிஓஎஸ் சொல்ல உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி ஹார்மோன் ஆர் ஸ்டீராய்ட் பேஸ்ட் மெடிசன்ஸ் தான் பிசிஓடி பிசிஓஎஸ் கண்ட்ரோல். நீங்க அது உள்ள போயிட்டீங்கன்னா வெளில வர்றது கஷ்டம். தயவு செய்து இயற்கையா வந்து அது நீங்க இப்போ பண்ணீங்களா, கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்க, ஃபுட்டில் ஃபுட் இஸ் ஒன் குட் திங், பட் ஃபுட்டு மாத்திரமே பண்ணிடாது. அதனால முதல்ல வந்து நீங்க உடப்பணியில் எங்கள் மருத்துவம் இருப்பாங்க, இல்லை அவங்க கொண்டு போவாங்க, உங்களுக்கு எது பக்கமாக போய் பாருங்கள். நேச்சுரலாக ட்ரை பண்ணால் இட் இஸ் பாசிபிள். ஏன் சொல்கிறேன், இந்த பிசிஓடி பிசிஓஎஸில் வரும்போது நான் சில கொடுமையானதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறேன். குழந்தை இருக்காது அந்த லேடிக்கு, 40-38 வயசு இருக்கும். குழந்தை இருக்கிறவங்க ஃபஸ்ட் குழந்தை பிறந்தாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், ஃபைப்ராய்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இதெல்லாம் சால்வ் ஆகும், சிஸ்ட் எல்லாம் கரையும், அதெல்லாம் இருக்கும். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, மெனோபாஸ்க்கு போன பிறகு இது குறையும். நான் கேட்டிருக்கிறேன், டாக்டர் இப்படியா எங்கள் டாக்டர் சொன்னார், நீங்கள் காலம் தள்ளிட்டு மெனோபாஸ் வந்தவொடனே தீங்கி போடுறாங்க. எங்கே பாருங்கள், ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம ஒரு வழி சொல்லி கொடுப்போமா, அதை விட்டு நீ மெனோபாஸ்ன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையை முடிச்சு அனுப்புவோம்மா. அதனால் நீங்கள்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணலாம், ரொம்ப ஈஸி. நீங்கள் முதல்ல பண்ணிங்கன்னா ஈஸியாக குணப்படுத்தலாம். மூட்டு வலின்னு சொன்னீங்க, சரி எங்களுக்கு எப்படின்னா பாடி வந்து எப்படின்னா அல்கலைஸ்டாக இருக்கணும். அதாவது யுவர் பிளட், உங்கள் பிளட்டோட பிஹெச் வந்து 7.0, இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், இருந்தாலும் கேட்டுங்க, நான் எல்லாருக்காகவும் பேசுகிறேன். பிளட்டோட பிஹெச் வந்து 7.35 to 7.45 இருக்கணும். தட் இஸ் வந்து பாசிட்டிவ் சைட். ஜென்ரலாக வந்து எல்லாருமே 99.99% நீங்கள் உள்பட இருந்து என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து காரணம் வந்து பீப்புள் ஃபீல் சிக், இந்த லெத்தார்ஜிக்காக இருக்கிறது, டயர்டாக இருக்குது. டாக்டர் எனக்கு சொல்லியிருக்கேன்னா நீங்கள் உடம்புக்கெல்லாம் வியாதியெல்லாம் வந்துடல, அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து போட்டு உண்டாக்கிக்கிங்க. பட் பேசிக்காக அந்த ரத்தத்தோட தன்மை இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் மெடிக்கல் ஃபேக்டை, யார் மாடர்ன் மெடிசன்லையும் இதுதான் சொல்லுவாங்க, 7.3 to 7.45 பிளட் பிஹெச்ன்றது மாடர்ன் மெடிசனோட தியரி தான். அந்த இதில் வைக்கிறது இல்லை. நீங்கள் பாருங்கள், டெஸ்ட்டுக்கு போகும்போது யூரின் டெஸ்ட்னு எடுப்பாங்க, எடுத்து அசிடிக் +++ இருக்கும். இப்போ டாக்டர் டீ கேட்டால் அடுத்தது பார்ப்போம். தங்க சொல்கிறேன், தட் இட்ஸ் ஷோஸ் தட் யூ ஆர் நாட் ஹெல்த்தி. அந்த மாதிரி வரும்போது இப்போ இந்த மூட்டு வலின்ற ஒரு ப்ராப்ளம் வர்றோம். நீங்கள் அசிடிக்காக இருக்கும்போது நான் ஏன் சொல்கிறேன், இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட இருக்கலாம், என்ன வரும், அசிடிக்காக இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, அந்த ஆசிடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரத்தன்மை வேணும். காரத்தன்மைன்றது எங்கே இருக்கும், கால்சியமில் இருக்கும். கால்சியம்னா எங்கே இருக்கும், உடம்பு உள்ள கால்சியம் போனில் இருக்கும். இந்த நீங்கள் உடம்பு அசிடிக்காக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் போனில் இருக்கிற கால்சியத்தை லீச் பண்ணும்.
அப்போ நேச்சுரலி யூ பிகம் இந்த மாதிரி வழியெல்லாம் வந்துடும். டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் யூ ஆர் டிஸ்க் இஸ் டீஜெனரேட்டட் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் டீஜெனரேட் ஆகும்? டீஜெனரேட் ஆகாது பிகாஸ் ஆஃப் யுவர் ராங் லைஃப் ஸ்டைல் அண்ட் யுவர் அசிடிக் பிளட் பிளட் வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா. இப்போ எங்களுக்கு இருக்கும்போது அதுதான் பண்ணுவோம். இயற்கை மருத்துவர் இங்கே தான் என்ன மேஜிக்காக பண்ணுறாங்க ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே அறியப்பட்ட சில விஷயங்களை சயின்டிஃபிக்காக நீங்கள் அணுகும்போது அந்த பிளட் ஆல்கலைசேஷன் ஆச்சுன்னா நார்மல் ரிலேட்டிவ். இப்போ நீங்கள் அந்த ஒரு முட்டு ஒளி இப்படியோ தேஞ்சு விடையோ சில பேர் தொங்கி போடுவாங்க பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றும் ஊசி குத்த மாட்டோம், உள்ளே கம்மு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க வாங்க அதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறதில்ல. ஒன்றுமே கத்தி கப்புறம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப வெரி சிம்பிள், நோ நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ். ரிசல்ட் நல்லா இருக்கும், பண்ண முடியும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கம்மா, நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா தூரத்துலேருந்து இது டெலிபேத்தியில் சொல்ல முடியாது, பட் இட் இஸ் பாசிபிள். ஒரு இப்பவே கவனிச்சிங்கன்னா நல்லது. என்ன நிறைய அழகான வண்ண வண்ண பெயர்களை சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு பேசிக்காக வந்து காரணம் என்னன்னு சொல்லி, இது கூட ஒரு சின்ன ஒரு ரெவலேஷன், ரொம்ப அதிசயமாக இருக்கும். அதாவது உங்கள் டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக, நீங்கள் இதெல்லாம் சயின்ஸு, நான் பேசுகிறது எதுவுமே சயின்ஸ் பேஸ் இல்லாத கிடையாது. நான் அமெரிக்காவில் படித்தேன் அதனால் தைரியமாக பேசுகிறேன். நான் சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது கால்சியம் குறைஞ்சிச்சுன்னா பால் குடிங்கன்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக தப்பு? நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது ஒரு பாலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32% ப்ரோட்டீன்ஸு அண்ட் 7% ஆஃப் கால்சியம் இருக்குது. இதெல்லாம் நோன் ஃபேக்ட், இதெல்லாம் ஒன்று நான் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி இறங்கலாம். ஸோ 32% ப்ரோட்டீன் வந்து பாடியில் வந்து அசிமுலேட் ஆகணும்னா இட் ரிக்வயர்ஸ் 1 molecule ஆஃப் கால்சியம் டு அசிமுலேட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால்சியம் சேரணுன்றதுக்காக பாலை கூட சேர்ந்துறீங்க. உண்மையாக பார்த்தா இருங்க, இந்த ப்ரோட்டீன் 32% ப்ரோட்டீன் போட்டிங்க, 7% கால்சியம் போட்டிங்க, 7 கால்சியம் மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ 25 ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது அசிமுலேட் ஆகணும் பாடியில்னா ஒன் செகண்ட் அதுக்கு வந்து இட் ரிக்வயர்ஸ் எ கால்சியம் மாலிக்யூல். கால்சியம் மாலிக்யூல் உடம்புல எங்கே இருக்குது? எலும்பில் தான் இருக்குது, போய் தொடர்ந்து எடுத்துருது. ஸோ நீங்கள் எதை நல்லதுக்குன்னு எதுக்காக அது பண்ணீங்களோ அது அப்படியே ஆகும். அதே என்ன பண்ண, அதுக்காக பால் சாப்பிட தப்புன்னு சொல்ல வரலாம். என்ன சொல்லலாம்னா சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும். இப்போ இது சொல்கிறது வந்து இந்த அம்மாவுக்கு பாடி அல்கலைசேஷன், பாடி ஃபஸ்ட்டு உடம்புல எக்ஸஸ் வெயிட்டு, எக்ஸஸ் அன்வான்ட் திங்ஸு, டாக்ஸிக் லோட்ஸு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாடி லோடை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆல்கலைஸ் பண்ணாலே இந்த பெயின்லாம் நல்லா மறைஞ்சிக்கும். நான் வந்து சொல்கிறேன், நாங்கள் இதெல்லாம் கண் கூட பார்க்குறோம், நிறைய பேர் குணமடைஞ்சு போகிறாங்க. சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். நான் அதான் சொல்கிறேன், நான் இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய விஷயம் நீங்கள் உங்களை எண்ணத்தில் அப்படியே பதிஞ்சு போன விஷயம்லாம் உடைக்க வேண்டியதாக இருக்கும். ப்ளீஸ் கோ அஹெட். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு இந்த மாதிரியான விளக்கம் இருக்கு அப்படின்றத நேர்களுக்கு வந்து போய் சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப மாத்திரைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம், இதோடைய அருமை வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா, தூக்கமின்மை நிறைய இருக்கிற நேர்களுக்கு வந்து இதோடைய அருமை நல்லாவே புரியுதுன்னு சொல்லலாம். இந்த மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும், அப்பயும் வரலன்ற நேர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தூக்கமின்மைக்கும் தீர்வு இந்த இயற்கை முறை வைத்தியத்துல எப்படி இருக்கு? கண்டிப்பா இருக்கு. இதுவரைக்கும் பாருங்க, ஐ திங்க் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் டிஸார்டர்ஸ் அண்ட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நல்ல பேருங்க, கேட்கறதுக்கு அழகா இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப சீர சாதனமா பண்ணலாம். அதாவது மனம் அமைதி, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகி இவங்களாம் ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு ப்ரெஷர்ஸை மண்டை உள்ள ஏற்றிக்கிட்டு, அதாவது நினச்சி வருத்தப்பட்டுன்னு வாழணும்னா எல்லாருக்கும் கவலை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. பட் அதுக்காக அதையே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் எல்லாமே வந்து ஹேபிட் ஃபார்ம், தீஸ் ஆர் ஆல் யூனோ ஹேபிட் ஃபார்ம். இப்போ ஒரு அரை மாத்திரை போக ஆரம்பிப்பாங்க, ஒரு மாதம் வேலை செய்யும், அப்புறம் ஒரு மாத்திரை எடுத்தீங்கன்னு ஒரு மாத்திரை தூக்கு மாத்திரை போட்ட பிறகு வேலை செய்யாது. டெவலப் ரெசிஸ்டன்ஸ் டுவார்ட்ஸ் இட். அப்போ என்ன ஆகும்னா ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை ஆகிடும், அப்புறம் டோசேஜ் ஹெவி ஆக்குவாங்க. இது எல்லாம் எங்கே போகும்? அந்த கழிவெல்லாம் உள்ளதானே போய் சேர்ந்துட்டு இருக்கும். ஸோ நேச்சுரலி யூ கெட் சிக். அதனால் இதுக்கெல்லாம் நிறைய தீர்வு இருக்குது. நாங்கள்
கண் கூட பெரிய பெரிய ஆளுங்க தூக்கம் எல்லாம் வர்றவங்கலாம் நான் பார்த்துருக்கிறேன். பண்ணி அனுப்புகிறோம், ஒரு 10 நாள் 20 நாள் நாங்கள் இந்த வெறும் இலை கொடி செலவிட்டாவே இதே பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இங்கே முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டோம்னா நல்லா ரிலீஃப் இருக்கும். இதில் வந்து எந்த விதமான ஒரு கூடுதல் இது கூட கிடையாது, நான் சொல்கிறேன் எக்ஸாக்டேஷன் கிடையாது. அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வந்து ஆயுஷ்மான் மருத்துவமனை பற்றி ஒரு படக்காட்சி வந்து நேர்ந்திருக்காங்க பார்த்தேன். ஹெர்பல் ஜூஸ் ஃபாஸ்டிங் டைட் ப்ரோக்ராம், உங்கள் முழு உடலும் இலகுவாக, மனம் உற்சாகம் பெறும், சருமம் பொலிவு பெறும், உடல் ஆரோக்கியம் மற்றும் புத்துணர்வு பெறவும் ஹெர்பல் ஜூஸ் ஃபாஸ்டிங் டைட் ப்ரோக்ராம் இப்போது சென்னையில் நமது ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டரில் அளிக்கப்படுகிறது. உடல் பருமனா இனி இல்லை, நோ இன்ஜெக்ஷன், நோ பில்ஸ், நோ சர்ஜரி, 100% பக்க விளைவு இல்லா இயற்கை மருத்துவம், யோகா, எஃப்ஐஆர் தெரப்பி, ஸ்டீம் தெரப்பி, ஸ்விம்மிங், அக்வாட்டிக் யோகா, கோலன் கிளென்சிங். ஹெர்பல் ஜூஸ் ஃபாஸ்டிங் டைட் மூலம் உங்கள் உடலில் தங்கியுள்ள தேவையற்ற கொழுப்பு மற்றும் கழிவுகளை நீக்கி கச்சிதமான உடல் எடையை பெற ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் இந்தியாஸ் பெஸ்ட் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டர். இது ஆரோக்கியத்தின் அடையாளம், குன்றத்தூர் மற்றும் வடபழனியில். மருத்துவமனையிலே வந்து இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கும்போது முதல் கேள்வியா எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம், ஆயுஷ்மான் அப்படின்ற பெயர், மருத்துவமனையுடைய பெயர் குறிக்கோளோட பண்ணலாம். ஆயுஷ்மான் சொன்னால் இட்ஸ் சமஸ்கிருத வார்த்தை. என்ன அதோட அர்த்தம்னா, த பர்சன் பிளஸ்ட் வித் எ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப், அதாவது சந்தோஷமயமான நோயற்ற வாழ் வாழக்கூடிய அதுதான் ஆயுஷ்மான் வாழ்ந்துருக்கு. அதை தான் நாங்கள் எங்களோட பேஷண்ட் ஒருத்தரும் வர்றவங்களும் பேஷண்ட்டுனே சொல்ல மாட்டோம், ஒரு கெஸ்ட்டு ஆர் ரெசிடென்ட்டு வரும்போது அவங்க நோய் இல்லாமல் போகணுன்றது தான் எங்களோட ஒரு ஒருத்தரும் குணமாய் போகணுன்றதுல 100 to 1000 தான் நாங்கள் அது விருப்பப்படுறோம். அதை தான் வந்து அது ப்ராபப்ளி கம்யூனிகேட்ஸ் ஆஸ் எ மிஷன் ஸ்டேட்மெண்ட். வாழ்த்துக்களோடு மட்டும் இல்லாமல் செய்முறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விளக்கம். இப்போ வந்து குறிப்பாக வந்து இவர் அடிப்படையான ஒரு கேள்வி அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மருத்துவத்திற்கும் இந்த இயற்கை முறை மருத்துவத்திற்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்னென்ன, என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கம். இப்போ இருக்கிற மருத்துவனுக்கும் நல்ல கேள்வி, இதுக்கும் நான் ஒரு நல்ல புதுமையான ஒரு விளக்கம். இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங், கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே இருக்குன்ட்டு. அதாவது மாடர்ன் மெடிசன்ன்றது வந்து பேஸ்டான், நான் சொல்கிறதெல்லாம் ஃபேக்ட்ஸ், இன்றைக்கி எதுவுமே யாருமே வந்து போய் சொல்ல முடியாது, யாருமே வந்து எதையும் மறைக்க முடியாது, எல்லாம் உடனே போய் நெட்டில் வச்சு பார்த்துடலாம். அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன்னா எல்லாமே மெடிக்கல் ஃபேக்ட்ஸ், இது மெடிக்கல் மட்டும் இல்லை பேசிக் ஃபேக்ட்ஸ், உலக நியதிகள் என்ன இங்கே அக்செப்ட் பண்ணப்பட்டது. அதாவது இப்போ இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் இஸ் பேஸ்ட் ஆன் ஜெர்ம் தியரின்னு சொல்லுவோம். ஜெர்ம் தியரின்னா ஒரு பாக்டீரியா இல்லை ஒரு பூச்சி வைரஸ்ஸு இல்லை ஏதோ ஒரு ஜெர்மு ஏதோ ஒன்று உள்ளே போச்சு, அது போய் ஒரு நோயை கொடுத்தது, வியாதியை கொடுத்தது, எதையோ கொடுத்தது. உங்கள் மருத்துவர் வந்து அதுக்கு வந்து ஒரு மருந்து வேணும், மாத்திரை இது ட்ரக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, என்ன கேட்டால் நான் ஒரு விஷம்னு சொல்லுவேன். விஷம்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த உள்ளே போன பூச்சியோ பாக்டீரியோ வைரஸையோ வந்து சாவடிக்கிறதுக்கோ இல்லை குத்துவீர் மூலயமா வைக்கிறதுக்கு, அதாவது கீப் இட் இன் அபேயன்ஸ் ஆர் கில் த ஜெர்ம் ஆர் இதுதான் கூறலாம் கிடையாது. ஸோ பண்ணும்போது நிறைய டெட் பாடிஸை வச்சுன்னு இருக்கீங்க உடம்புல மாத்திரை மருந்து போடும்போது, இதுதான் வந்து உங்கள் மாடர்ன் மெடிசனோட ஜெர்ம் தியரி. இட் இஸ் அக்செப்டட். இதுக்கு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன்னா லூயி பாஸ்டர், அவர் தான் வந்து அம்மைக்கு வந்த நிக்கிறமையாக உள்ளே பண்ணுங்க. சரி, இதுக்கும் என்ன இது விஷயம்னா, முன்னோரு அதே சமகாலத்திலேயே அவர் கூட டாக்டர் பெர்னாண்டோ ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து டெரைன் தியரின்னு ஒன்று சொன்னார். டெரைன் தியரி தான் நம்ம இந்தியன் தியரி, இயற்கை மருத்துவத்தோட சாராம்சமே அதுதான் பேசிக் டெரைன் தியரி. டெரைன் தியரி என்னன்னா, பூச்சி எப்பவும் இருக்குது பாருங்கள், உங்கள் உடம்புல கேன்சர் செல் இருக்குது, எங்கள் உடம்புல கேன்சர் செல் இருக்குது, எல்லார் உடம்புலையும் பூச்சி இருக்குது, கிருமி இருக்குது, எல்லா செல்ஸும் இருக்குது. அதை வந்து அதுக்கு வளரக்கூடிய ஏதுவான நீங்கள் உள் கட்டமைப்பை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா வியாதி வராது அப்படின்றது தான் நம்மளோட இது. இதுக்கு தான் வந்து யோகா மூச்சு பயிற்சி அது இதெல்லாம் பண்ணுறது எங்களுக்கு சொல்லுவோம். சரி, இது எப்படி சார் ப்ரூவ் பண்ணுறீங்க? சும்மா இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு, கேட்குறது நல்லாயிருக்கு, எங்களுக்கு வந்து அவர் கொடுத்த மாத்திரைன்னா பூச்சியை போய் சாவடிச்சது, எனக்கு ஜுரம் முடிஞ்சதுன்றீங்க. நான் ஜெர்ம் தியரி டெரைன் தியரி ப்ரூவ் பண்ணேன். டெரைன்னா உள் உடம்பை நல்லா, நான் சொன்னதில் ரத்தத்தோட 7.3 to 7.4 வச்சுக்கிட்டீங்கன்னா வியாதி வரவே வராது, தைரியமாக சொல்லலாம், வியாதியே வராது. சரி, அப்படி அதுக்கு எப்படி சார் ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுத்துக்கும் போது இல்லை எல்லாரும் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது,
ஃப்ரிட்ஜு உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நான் சொல்கிறேன், 10 விதமான புழு இருக்குது, 10 விதமான ஃபங்கஸ் இருக்குது, 10 விதமான வண்டு இருக்குது, 10 விதமான இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் சார், டாக்டர் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இருந்தாலும் சொல்லாதீங்க என்ன அப்படின்னா, ஏன்னா நான் போய் என் குழந்தை எடுத்து சாப்பிட்றேன், என் எல்லாத்தையும் இன்றைக்கி வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, எல்லாம் இருக்குது சாப்பிட்றோம் நாங்கள், என் ஃப்ரிட்ஜு சுத்தமாக இருக்குது, அதெல்லாம் எங்களோட எந்த ஒரு புழுவும் கிடையாது பூச்சியும் கிடையாது, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன் நம்பரை சேலஞ்சாக எடுத்துக்கிறேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், அந்த ஃப்ரிட்ஜை நீங்களே சீல் பண்ணுங்க, ஒரு 10 ஆளை வச்சு பக்காவாக ஏர் டைட்டாக சீல் பண்ணிடுங்க, அப்போனா வெளியிலேருந்து எந்த பூச்சி புழு போக போகிறது கிடையாது கரெக்டாக. நான் ஒன்றும் இல்லை, நான் ப்ளக்கை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், நான் வந்துடுறேன் வெளியில், 10 நாள் கழிச்சு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், வந்து நான் அந்த ஃப்ரிட்ஜை அவுக்குறேன், உங்கள் ஆப்பிள்லேருந்து சிவப்போ ஒரு வண்டு போகும், உங்கள் வாழைப்பழத்துலேருந்து ஒரு வெள்ளை வெள்ளையாக புழு வரும், உங்கள் தோசை மாவு பொங்கி அப்படியே கருப்பாக மேலே ஃபங்கஸ் இருக்கும், தயிர் மேலே ஒரு புதுமையான ஒரு பூச்சி ஃபங்கஸ் இருக்கும், இப்போ வேறு வேறு வெண்டைக்காலங்க ஒரு வண்டு போகும், இவ்வளோ பூச்சி புழு உள்ளேருந்து எங்கேருந்து வந்துச்சு. அப்போ என்னன்னா, ஆல் தீஸ் வேர் தேர், அங்கே அதெல்லாம் அங்கே இருந்தது, நீங்கள் அதை வந்து வெளியே தலையெடுக்க முடியாத அளவுக்கு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் அது தலையெடுக்கலை, நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வரலை, ஆனால் அதுக்கு நீங்கள் அது வளர்கிறதுக்கு உண்டான ஏதுவான ஒரு டெம்பரேச்சரை கொடுத்த உடனே அவங்களெல்லாம் தலையெடுத்துட்டாங்க. இதுதான் டெரெயின் தியரி. டெரெயின் தியரியில் உள்ளு உடம்பை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சா பூச்சி வெளில வராது, வியாதி வராது, உள் உடம்பை நீங்கள் வந்து சரியாக வச்சுக்கல, கெட்ட பழக்க வழக்கங்களால் குடி சிகரெட்டு என்னென்னமோ பழ தவறான உணவு பழக்கம் எல்லாமே அசிடிக் இன் நேச்சர், அசிடிக் இன் நேச்சர் எதை உழவு பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கெட் யூ கெட் சிக். முன்னே சொல்கிறேன், நான் அனுபவத்துலேயும் சொல்கிறேன், ஜுரம்ங்கிறதும் எந்த ஒரு வைரஸ் அட்டாக் இல்லாமல் நீங்கள் நல்லா வாழ முடியும். முன்னே சொல்கிறேன், நான் இது வந்து அனுபவிச்சு சொல்கிறேன், டிவியில் சொல்கிறேன், இது முடியும். நீங்கள் வந்து இந்த டெரெயின் தியரின்றது வந்து அதுதான், டெரெயின் தியரி இஸ் இயற்கை வைத்தியம், மாடர்ன் மெடிசன் இஸ் யுவர் ஜெர்ம் தியரி. எப்போ அதில் வந்து கோடி கோடியாக பணம் இருக்குது, இதில் பணம் இல்லை, அதனால தான் அது தான் ஃபேமஸ் ஆகுது, இது ஃபேமஸ் ஆகுது, இவ்வளோ தான் வச்சு. நல்ல ஒரு அருமையான விளக்கம் அடுத்த மக்கள். வணக்கம், வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. என்ன பண்ணது, என்ன என்னென்னலாம் சாப்பிட்டுருப்போம் இப்போல்லாம் ரொம்ப அனாவசியமாக ஒரு தலைவலினா ஒன்றே மாத்திரை போட்டுக்குது, இப்படின்னா ஒரு மாத்திரை போட்டுக்குது, வயிற்று வலினா போட்டுக்குது, செல்ஃப் மெடிக்கேஷன் தட் இஸ் ஒன் மோர் வெரி பிக் யூனா ராங் திங். செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிறதுனாலையும் வரலாம், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதோட வெளிப்பாடு சைடு எஃபெக்ட், இப்போ நாங்கள் சொன்னோம் இங்கே அழுத்தினா இங்கே வருது இங்கே வரும், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவர் வேறு ஏதோ ஒன்று சாப்பிட்டது இந்த மாதிரி வெளிப்பாடாக இருக்கலாம். இதை இயற்கை மருத்துவத்தில் குணப்படுத்தலாம், நாங்கள் நிறைய பேர் குணப்படுத்தியிருக்கிறோம் பார்க்குறோம். இன்னொன்று, எங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய காஸ்ட்லியான மருத்துவம்லாம் கிடையாது, நல்லா நீ இன்னொன்று நாங்கள் மற்ற இது மாதிரி உங்களை வந்து இருந்து 25 நாள் இருக்கும் 35 நாள் இருந்தெல்லாம் சொல்லியெல்லாம் சொல்ல மாட்டோம், பார்ப்போம் ரிசல்ட் எடுக்கிறோம், முதல் நாளைக்கு 7வது நாளைக்கும் வித்தியாசம் இருக்கா வச்சுருந்தேன், சரிங்க நீங்கள் பாய் வீட்டில் போய் பார்த்துங்க, ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஆகாது, நீங்கள் அது நேரில் வந்தால் நம்ம பார்த்து பண்ணலாங்க. நாங்கள் வந்து அப்படியே ரத்தம் ஒழுகி இருக்கிற ஆள் சுத்தமாக போனாலையும் பார்த்துருக்குறேன், இந்த சொரியாசிஸில் அர்த்ரைட்டிக் சொரியாசிஸ்னு ஒரு ஒழுங்கு இருக்கும், நீங்கள் சொரியாசிஸ்னால் மெல்ல தோல் இதாக தான் பார்த்துருப்பீங்க, அர்த்ரைட்டிக் சொரியாசிஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டெல்லாம் ஸ்டிப் ஆகிடும், 28 வயசாக இருக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது சாமி கும்பிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உண்மையாக சொல்ல போனால், நான் வந்து மாடர்ன் உலகத்தை சேர்ந்தேன், உங்கள் கூட பிறந்து வளர்ந்தேன், என்னாலேயே வந்து சில இதெல்லாம் வந்து நம்ப முடியாத விஷயம்லாம், இந்த இயற்கை மருத்துவத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, நாங்கள் கண் கூட பார்க்கும்போது நீங்கள் எங்களோட பேஷண்ட்ஸ் அந்த ரிலீஃப் ஆகி போகும்போது பார்க்கணும், முகத்தில் அந்த சின்ன அந்த 28 வயசு பையன் சொல்கிறேன் பாருங்கள், ஈசிஆர் சேர்ந்தவர் தான் அவர், நல்ல தொழிலதிபர், சார் என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா காற்றில் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடும், குடும்ப வாழ்க்கை எப்படி ஆகும், எல்லா ஜாயிண்ட்டும் பிடிச்சிதான், அவர்லாம் வந்து சொல்லுவார் எனக்கு என் வாழ்க்கையே திரும்பி போச்சு சார், ஒரு 20 நாள்30 நாள் அது அந்த அக்யூட்டு இதை பொறுத்து என்ன பண்ணுவோம், ஒரு 20 நாள் 30 நாள் ஆகலாம் 40 நாள் ஆகலாம்,
அதே மாதிரி இந்த மண்டலம்னு சொல்லுவாங்க, 48 நாள் மண்டலம், அதுக்கு எவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் இது இருக்கு, விளக்கம் இருக்கு தெரியுமா? அதாவது நீங்கள் நம்ம தமிழ் இதில் வந்து நம்ம இயற்கை இப்போ அந்த பழையங்கால இதில் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சயின்ஸ் தாங்க. 48 ஏன் போய் சொன்னாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்குது, அதெல்லாம் இங்கே பேச முடியாது. எனியோ ப்ளீஸ் கோ, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நேரில் வாங்க, வர சொல்லுங்க, நம்ம பார்க்கலாங்க. அடுத்த நீங்கள் பார்க்கலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்க. வயிறு உப்புனா இருக்கு சார், வயிறு உப்புனா மட்டும்தான் நெஞ்சு அறிகிற மாதிரி இருக்கு. நானும் என்னென்னமோ தைத்தியமோ வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் சரியாவே ஆகல சார், நான் நெஞ்சு அரிசி நிற்கவே இல்லை சார். விடுங்க, நான் சொன்ன அந்த காரணம்னு சொல்லிடுறேன். அதுக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆர் கர்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆசிட் ரிஃப்ளக்ஸ். ஆசிட் ரிஃப்ளக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வயிற்றுல வந்து உணவை ஜீரணிக்கிறதுக்கு அமிலம் ஆசிட் சுரக்கும். இந்த ஆசிட் சாரம் இப்படி வந்து கலந்துட்டு இப்படி போயிடணும். இங்கே ஒரு வால்வ் இருக்கும், ஸ்பின்டர் இது இருக்கும் போது இது வந்து ஒன் வே தான், இப்படி தான் போகணும் சாப்பாடு, இப்படி தான் போகணும். இது என்ன பண்ணும், சில பேருக்கு அதுவும் திருப்பியும் தப்பான உணவு பழத்துக்கும் கண்ட நேரத்தை தூங்குறது, கண்ட நேரத்தை ஏந்திரிக்கிறது, கண்ட நேரத்தை சாப்பிட்றதுனால வர்றது தான். இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகிடும், ஆசிட் ஜாஸ்தி ஆகும்போது இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் திஸ் சைட் மேலே ஏறி வர ஆரம்பித்தோம். வர ஆரம்பித்த உடனே அந்த அவர் எரியுதுன்னு சொன்னால் பாருங்கள், அந்த கபம் எரியுது. சில பேருக்குலாம் ஒரு ஒரு விதமான சாப்பாடை சாப்பிட்ட உடனே தொண்டை வரைக்கும் புண்ணாக அந்த மாதிரிலாம் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதெல்லாம் குணப்படுத்த முடியும் சார். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரியல, எரிச்சலோடு இருந்தது. இதுக்கு வந்து இன்னொரு ஒரு மருத்துவ முறை எங்களுடைய இயற்கை மருத்துவத்தில் இருக்குது, குடல் கழிவு சிகிச்சைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கொலான் கிளென்சிங்னு இருக்குது. அது பண்ணும்போது கூட நாங்கள் இந்த ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி பிரைட்டு. இது இல்லாத இதுவும் அந்த ஆசிட் ஜாஸ்தியாக இருந்தனால, நீங்கள் ஆசிடு காரத்தை அமிலத்தன்மை குறைச்சி காரத்தன்மையை உடம்புல ஏற்றினா அப்படின்னாலே அது உணவில் பழக்க வழக்கத்தில் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வாங்க, பெரிய இதெல்லாம் அதிகமான இது இல்லை, வாங்க கண்டிப்பாக சரி பண்ணலாம். நான் நிறைய பேர் பண்ணுறோம், மலேசியாவிலேருந்தெல்லாம் வந்து இதுக்காகவே வருவாங்க. லேடிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துருக்கேன், சில பேர்லாம் நம்ம ஏப்பம் கொண்டு அப்படி பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி இது இதோட வெளிப்பாடு தான். ஒரு ஒரு ஸ்டேஜஸ் முதல்ல சின்னதாக இதாக இருக்கும், அப்புறம் நெஞ்சரிச்சல் வரும், அப்புறம் இது மாதிரி பெருசாக இது பண்ண இருப்பாங்க. பட் இதுக்கு மருத்துவம் இது நல்ல இது இங்கே இருக்கும் பாருங்கள். ஐ திங்க் கேர்டு 18 இது இப்போ கேஸ்ட்ரிக் டிசார்டர் கேர்டு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்குது, நம்ம நிறைய பேர் குணம் கொடுத்துருக்குறோங்க. வாங்க மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. குல்லாபுரி நல்லா பண்ணாங்க. அதாவது இதுக்கு எந்த உங்க எந்த பெரிய மருத்துவர் கூட உங்களுக்கு இவ்வளவு தைரியமா பதில் சொல்ல மாட்டாங்க. ஹார்ட்ல பிளாக்கேஜஸ் இருந்தா நீங்க உடனே வாங்க. அதாவது மற்ற மருத்துவர் போனா உங்களை உடனே பயம் காட்டி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போட்டு அறுத்து ஆபரேஷன் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க, இல்லை ஆன்ஜியோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்கள நான் தவறு சொல்ல, நான் எங்களுதுல வாங்க, இதை கரைக்க முடியும். நாங்கள் 95% எங்ககிட்ட வந்து யாருமே வந்து இதை வந்து அளக்க முடியும், விஸ்தரல் ஃபேட் ரிடக்ஷன் சொல்லுவோம். இது பெரிய காஸ்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்குள்ளே ஒரு 5 நாளைக்கு வரும், 5 நாள் 10 நாள். நான் இது மாதிரி பெரிய டிஐஜி ஐஜி அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம், 100% சில பேர் தான் சொல்லி நான் ரொம்ப இதாக முரத்தனமாக சொல்லுவேன். 30 இருக்கும் விஸ்தரல் ஃபேட்டு, பாருங்கள் இன்னும் உங்களுக்கு 2-3 ப்ரொமோஷன் வர வேண்டி இருக்குது. இப்படியே போனீங்கன்னா அது இப்போ அவ்வளோதான், இல்லை போனவுடனே உங்களை பார்த்தவொடனே 2 லட்சம் 4 லட்சம் தெரியும் எது விருப்பப்படுறீங்கன்னு வாங்க. அதை நாங்கள் கண்கூட பெரிய பெரிய ஆளுங்க கிளியர் கேர் பண்ணி அனுப்புகிறோம். இன்னொன்று ரத்தத்தில் வந்து அடைப்பை வந்து ரொம்ப கூடிய மட்டும் ரத்த குழாயில் இருக்கிற அடைப்புகள் வந்து ஈஸியாக நம்ம உடம்போட நேச்சுரல் இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மருத்துவ மூலிகைகள் யூஸ் பண்ணி அருமையாக கரைக்க முடியும். நீங்கள் தைரியமாக வாங்க. என்ன ஒன்றுனா நீங்கள் எல்லாம் காலம் கடந்து வருவாங்க, காலம் கடந்துனா போய் அவர் முக்கனாக அவுட்டுன்னு சொல்லி பயம் காட்டிடுவாங்க. உடனே இவர் ஆப்ரேஷன் போகலாம், இவங்க ஒய்ஃப் பண்ணுறது ரெடி பண்ணி கட்டி இது பண்ணுன்னு ஒரு பெரிய இது சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி இந்த மதிப்பு பெரிய இதாக இருக்கு. எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் 1.5 லட்சம் கொடுத்துருவோம், நான் போய் அறுத்துக்கிறேன். அறுத்துக்கிறது உடம்புல கத்தி வச்சு அறுக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு சின்ன விஷயமா ஐடோன்ட் திங்க்ஸ் எனக்கு என்னால் நான் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, நம்ம அளந்து காண்போம்,
நீங்கள் ட்ரைக்ளிசரைடு ஃப்ளாட் லெவல் எல்லாம் உங்கள் கடைசி ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. உங்களை ஒரு வாரமோ 10 நாளோ விட்டு வச்சு ட்ரீட் பண்ணி நீங்கள் உங்களை எடுக்கும்போது நான் குறைச்சி அனுப்புவேன்னு என்ன கேளுங்க, தைரியமாக வாங்க. நிறைய சில நோய்களுக்குனே வச்சுக்கலாம், அது தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் வந்து மாத்திரைகள் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ இயற்கை இயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வைத்தியம் பார்க்கும்பொழுது வந்து இந்த மாதிரி நிரந்தர தீர்வு அது இல்லாத அந்த மாதிரியான நோய்க்கும் வந்து தீர்வு கொடுக்க முடியுமா? ஒரு சின்ன இதில் சொல்ல முடியாது, ஏன்னா இதெல்லாம் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸோட ப்ரெசென்ட் பண்ணால் தான் வந்து கேட்குறவங்களுக்கும் ஓகே இது சொல்கிறது. பட் நான் சொல்கிறேன் கூடிய மட்டும் நீங்கள் கெமிக்கலோட பிறக்கலைங்க, ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸு சிந்தட்டிக்கெலாம் நீங்கள் பிறக்கவே கிடையாது, நீங்கள் அது யூஸ்டே கிடையாது, நீங்கள் உடம்பு அது பழக்கமே கிடையாது. நீங்கள் பிறந்தது மனுஷன் வந்து யூஆர் சப்போஸ் டு பி வெஜிடேரியன் பேசிக்கலி, அதாவது ஒரு மனுஷனே வந்து ஆர்போரியல் தான், நீங்கள் கருது ஓர் தான், காரணி ஓரசே கிடையாது. நீங்கள் காரி மீன் சாப்பிட ஆரம்பித்து பின்னாடி பழக்கம் பண்ணிக்கிட்டு உண்மையாக வந்து ஒரு பிறக்கும்போது அந்த மாதிரி வரும்போது உங்கள் உடம்புக்கு சில பழக்கப்பட்டதுன்னு இருக்குது, அந்த மெத்தடில் போனீங்கன்னா கண்டிப்பாக குணம் இருக்கும். நான் வந்து எந்த விதமான டவுட் இல்லை, மாத்திரை மருந்து தான் சாப்பிட்டு தான் உயிர் வாழணுன்றதெல்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு 25 வருஷம் ஒன்றத்தில் போயிட்ட பிறகு உங்கள் சிஸ்டமே யூஸ் ஆகிப்போம். அப்போ நாங்கள் வந்து என்ன பெரிய மேஜிக் பண்ண முடியும், கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் லிவிங்கும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது தூக்கம் வரலையா, கொஞ்சம் தூங்குவார், இவர் சுத்தமாக ஒரு மணி நேரம் கூட தூங்க மாட்டேன்ற ஒரு 4 மணி நேரம் தூங்க வச்சு அது கூட பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி சில குவாலிட்டி ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும், வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். மற்ற நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.